மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலை. கர்நாடக தேர்தலை அடுத்து பாரதிய ஜனதாவுக்கு எதிராக அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைக்கும் முயற்சி மீண்டும் தொடங்குகிறது. இதனால் அரசியல் களம் மீண்டும் பரபரப்பை அடைந்துள்ளது. கர்நாடக சட்டப்பேரவைக்கான தேர்தல் வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. 2024 ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கான முன்னோட்டமாக இந்த தேர்தல் பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இத்தேர்தலுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைக்கும் முயற்சியில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் மீண்டும் ஈடுபட உள்ளார். தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார், மகாராஷ்டிர முன்னாள் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே ஆகியோரை அவர் மும்பையில் வியாழக்கிழமை சந்தித்து பேசவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவர்களைத் தொடர்ந்து பாரதிய ராஷ்டிரிய சமிதி கட்சித் தலைவர் சந்திரசேகர் ராவையும் நிதிஷ்குமார் சந்திக்கவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஏற்கனவே அவர் ஒடிசா முதல்வரும் பிஜு ஜனதாதள தலைவருமான நவீன் பட்நாயக், காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி உள்ளிட்டோரையும் சந்தித்துள்ளார். ராஷ்டிரிய ஜனதாதளம், இடதுசாரி கட்சிகள், சமாஜ்வாதி கட்சி, ஆம் ஆத்மி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பாஜகவுக்கு எதிராக அணி திரள்வது குறித்து பலமுறை சந்தித்து பேசியுள்ளனர். மக்களவைத் தேர்தலுக்கு முன் மதசார்பின்மை உள்ளிட்ட பொது கருத்துக்களை மையப்படுத்தி மூன்றாவது அணி மூலம் வாக்குகள் பிரிவதை தவிர்க்க வேண்டும் என்பதே எதிர்க்கட்சிகளின் விருப்பமாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக புதுடெல்லியிலிருந்து கணபதி சுப்பிரமணியம். மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலை.